தென்னாடு விரிவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரிவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி விரிவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் மகா விரிவாடி போற்றி. நாளைக்கு சங்கர ஜெயந்தி, ரொம்ப முக்கியமான நாள். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான நாள் அதுதான். எல்லாருக்கும்னா, இந்த சம்பிரதாயத்தை, இந்த சனாதன தர்மத்தை இன்றைக்கி நம்ம எல்லோரும் ஹிந்துன்னு சொல்கிறோமே, அந்த ஹிந்துவாக இருக்கிற எல்லாருக்கும் முக்கியமான நாள் சங்கர ஜெயந்தி தான். நம்ம ஹிந்துவாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த சங்கர ஜெயந்தியால் தான் இருக்கும். சங்கரரோட திருவவதாரம் மொத்தம் நடக்காமல் இருந்திருந்ததுன்னா நம்மளோட சம்பிரதாயங்கள்லாம் அடிபட்டு போய் வேறு வேறு மதங்களோட சம்பிரதாயம் நம்ம எல்லாருமே மாறியிருப்போம். சங்கர ஜெயந்தி நடக்கிறது அப்படின்னு நடக்கிறதுனால்தான் கிருஷ்ணருக்கு கிருஷ்ண ஜெயந்தி நடக்கிறது, ராமருக்கு ராமநவமி நடக்கிறது, அம்பாளுக்கு உற்சவங்கள் நடக்கிறது, பிள்ளையாருக்கு விநாயக சதுர்த்தி நடக்கிறது. இப்படி எல்லா தெய்வங்களும் நம்ம கொண்டாடுறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம சம்பிரதாயம் நம்ம விட்டு போகாமல் அவர் காப்பாற்றி விட்டுட்டார். அதுக்கு முன்னாடி இருந்த மதங்களை சாத்வீகமான முறையில், ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தை, சாத்வீகமான முறையில் அவள்கிட்ட பேசி ஜெயிச்சு இதுதான் சத்தியமான வழிங்கிறத சந்தேகம் இல்லாமல் நிரூபணம் பண்ணவர் அவர் அப்படின்னு பெரியவா அவளை பற்றி சொல்கிறான். அவரால் தான் நம்ம தர்மங்களை, நம்ம சம்பிரதாயங்களை, நம்ம வேதத்தை நம்ம இன்னைக்கு நமக்கு கிடச்சிருக்குன்னு அவர் தான் காரணம். வேத மதம் புனருத்தாரணம் பண்ணதுன்னா கண்டிப்பாக ஆதிசங்கர் தான், சந்தேகமே இல்லை. அவர் அப்படி புனருத்தாரணம் பண்ண வேத மதம் ஒரு 2300-320 வருஷத்துக்குள்ளே அது மறுபடியும் அது சோபை போயிடுச்சு. நம்மளோட அஸ்ரத்தையால், கலி புருஷனோட கடமைகளால் நமக்கு அது ரொம்ப பலமில்லாமல் பண்ணிட்டோம் அந்த வேத மதத்தை. அதை மறுபடியும் புனருத்தாரணம் பண்ணி மறுபடியும் பிரகாசப்படுத்தினவர் தான் நம்ம பெரியவா. ஆக ஆதிசங்கர் இன்னைக்கு பண்ணதை தான் பெரியவா இன்றைக்கி பண்ணா. அப்படி சொன்னால் பெரியவா ஒத்துக்க மாட்டான். அவள் ஆச்சாரியாள், ஆச்சாரியாள்னு பெரியவா பேசுகிற போதே அந்த ரெண்டு கை தானாக கூப்பி தான் அவள் பேசுவாள். இதை நான் 100 வாட்டி பார்த்துருக்கேன், நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அதை சாதாரணமாக பேசின்னு இருப்பா, நம்ம ஆச்சாரியாளுங்கிற போது இந்த ரெண்டு கை தானாக அப்படி கூப்பி நிற்கும். எவ்வளோ இயற்கையாக இருக்கும் தெரியுமா அதை பார்க்குறதுக்கு, எவ்வளோ பேர் அதை கவனிச்சிருக்காங்களோன்னு தெரியாது. சபையில் பேசுகிற போதோ அவளை வசதியாக பேசுகிற போதோ மாத்திரம் கை கூப்பிட்றது பெரிய விஷயம் இல்லை. அந்த வார்த்தை வர்ற போதே ஆச்சாரியெல்லாம் உத்தரவு ஆச்சாரியால், அது பகவத் பாதாள் தான் பெரியவா சொல்லுவா. உலகத்திலேயே பிராச்சீனமான சம்பிரதாயத்தை நிலநிறுத்தி வேத மதத்தை அதோட அதுக்கு இயற்கையாக இருக்க வேண்டிய ஸ்தானத்தை கொண்டு போய் வச்சது ஆச்சாரியாள். அப்படி வச்சதோட அந்த அதோட எஃபெக்ட், அதோட பலன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அவளுக்கு எதுக்கு பலன், அவள் ஈஸ்வரனுக்கு பலன்கள் எதிர்பார்த்து காரியம் பண்ணுறதில்லை. அது அப்படி பண்ணுறதோட பிரதி என்ன ஆயிடுதுன்னா, உலகத்தில் நீங்கள் எங்கே போய் ஆச்சாரியாள்னு சொன்னாலும் ஒருத்தரை தான் தெரியும், எல்லாருக்கும் ஆதிசங்கரரை தான் தெரியும். ஆச்சாரியாள்னு வார்த்தை சொன்னோன்னா ஒருத்தர் தான் ரெஃபரன்ஸ், இது ஆதிசங்கரர் தான். அதே மாதிரி ஃபிலாசபி அப்படின்னு சொன்னோன்னா அது அத்வைத்தந்தான். அந்த அளவு அதெல்லாம் பிரகாசப்படுத்தி அந்தளவு தர்மங்களை நிலநிறுத்துகிற பெரிய ஒரு ஈஸ்வர ஸ்வரூபாவா பெரியவா சொல்கிறா. வேதத்தில் வேதம் பொய் சொல்லாது, வேதம் சொல்கிறது எல்லாம் சத்தியம்தான். ருத்ரத்தில் வேதம் சொல்கிறது விப்தகேசர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறது, விப்தகேஷா அப்படி வருது. அந்த விப்தகேசன்னா மொட்டை தலையானவனே, மொட்டை தலையுடையவனேன்னு அர்த்தம். ஆனால் நமக்கு எல்லாருக்கும் சாதாரணமாக தெரியும், பரமேஸ்வரன்னா ஜடாமுடி, சிவப்பு ஜடை, செஞ்சடையவருக்கு சிவப்பான ஜடாமுடியோடு இருக்கிறவர் பரமேஸ்வரன் தெரியும். பரமேஸ்வரன் ஜடாமுடியாக இருக்கிற போது எப்படி வேதம் பொய் சொல்லி அது மொட்டை தலையாக இருக்கிறவர்னு சொல்கிறது, தப்பாலையாக இருக்குது அப்படின்னு நமக்கு தோன்றுறது. அப்படி இல்லை, இப்படி அதே ஈஸ்வரனே ஆதிசங்கரர் அவதாரம் பண்ணி வேத மதத்தை நிலநிறுத்த போகிறாருங்கிறத முன்கூட்டியே நமக்கு ஹிண்ட் கொடுக்கறதான் வேதம். யுப்தகேஷன், எந்த பிரபு எந்த பிரம்ம வஸ்துவிலேருந்து ஈஸ்வரன் தன்னை உற்பத்தி பண்ணிண்டாரோ, ஆவிபரிச்சுண்டாரோ, அதே பிரபு தான் ஆதிசங்கராக வந்தா நம்ம சேர்த்துக்கலாம். அதே ஆதிசங்கராக வந்த பிரபு தான் நம்ம பெரியவாளாகவும் வந்திருக்கா. இது ஆதிசங்கரை பற்றி நம்ம அவருக்கு எவ்வளவு கடமைப்பட்டிருக்கோம்னு நமக்கு தெரியணும்.
எவ்வளவு கடமை பண்ணிருக்கோன்னு. அவர் அவர் சாதித்த விஷயங்கள் கேட்டாலே நமக்கு வந்து அசந்து போயிடும். ரெண்டு விஷயம், நம்ம இதில் காஞ்சிபுரத்தில் அம்பாளுக்கு பூஜை பண்ணுற சம்பிரதாயத்தை பார்த்தேன்னா, அந்த பூஜை பண்ணுற விதானங்கள் இந்த தெற்கு பக்கம் இருக்கிறவாளுக்கு சாக்த வழிபாடுகள் தெரியாது. அம்பாள் வழிபாடுக்கு சாக்தம்னு சொல்கிறது, அந்த வழிபாடு முறைகள் நமக்கு ரொம்ப பரிச்சயம் இல்லை. நர்மதை கரையிலேருந்து பிராமணால வரவழைச்சு அந்த பிராமணால வச்சுண்டு இந்த அம்பாளை பூஜை பண்ணுற சம்பிரதாயத்தை தோற்றுவிச்சா. அந்த பிராமணா அப்படி வந்து நர்மதகர பிராமணோட பரம்பரை தான் ஸ்தானிகாங்கிற பேரில் இன்றைக்கும் காமாட்சியை பூஜை பண்ணின்னு இருக்கா. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் திருச்செந்தூரில் பூஜை பண்ணுறவாள் வடக்குலேருந்து வர வச்சவாளை பூஜை பண்ண வச்சுருக்கா. பத்ரிநாத்தில் நம்ம ஊர் கேரளாலேருந்து ராவல் அப்படிங்கிற பட்ட பெயருடைய பிராமணாவை கொண்டு போய் அங்கே வச்சு அவளை பூஜை பண்ண வச்சுருக்கா. இதெல்லாம் ரொம்ப அவள் உலகத்தை எப்படி இவ்வளோ பெரிய தேசத்தை நடந்து நடந்து ஒரு ஒரு இடத்துக்கும் போய் எவ்வளோ எவ்வளோ அழகாக சேர்த்துருக்கா தெரியுமோ, அவ்வளோ அழகாக சேர்த்துருக்காவா. அலகாபாடில் கும்பமேளா நடக்கிறது, அதுக்கும் தெற்குக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம நம்ம தரிசனம் பண்ண போகிறோமே தவிர்த்து அதில் பிரதானம் பார்த்தோம்னா வடக்கிந்திய மக்கள் தான். அவா சம்பிரதாயங்கள், அவா மெத்தடு, அதுதான் அங்கே நடக்கும். ஆனால் அந்த வடக்கு கும்பமேளால 40 நாளைக்கு நடக்கும்போது யார் யார் எப்பப்போ வரணும்னு ஒரு நிர்ணயம் இருக்குது. முதல் நாள் அந்த இவாலாம் வரணும், அந்த ஹிமாலயாவிலேருந்து அகோரிகள்லாம் வரணும், ரெண்டாவது நாள் இவா வரணும், மூணாவது நாள் இவா வரணும்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது. இந்த சம்பிரதாயத்தை ஏற்படுத்தினது நம்ம பகவத்பாதாள் தான். அவள் ஏற்படுத்தி வடக்கத்திகாரம் ஏற்படுத்தினது இல்லை. இது தெற்கில் இருக்கிற ஒரு வேத பிராமணன் போய் அவ்வளோ தூரம் நடந்து போய் யார் யார் வந்து முதல் முதல்ல சாணம் பண்ணணும்னு சொல்லி அவர் பேச்சை இன்னி மட்டும் கேட்டுட்டு இருக்கோம். 2500 வருஷமும் அதை கேட்டுட்டு இருக்காருன்னா அவரோட வாக் சாத்துரம் எப்படி இருக்கணும். சரிவா, இன்னொன்று சொல்வா, அவர் ஒன்றும் தனியாக நடந்து போகிற ஒரு இடத்துக்கும் அவரோட எப்போவுமே 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் கூட போனாலாம். பகவத்பாதாவில் போகிறபோது ஒரு யூனிவர்சிட்டியே கூட போயிருக்கு. சரிவா கேட்குறா, அவர் 10,000 பேருக்கு எப்படி பாடம் சொன்னாருங்கிறது அது 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 பெரிய விஷயம், அது தனியாக வச்சுப்போம். இந்த 10,000 பேருக்கும் சாப்பாடு எப்படி அவர் பொறுப்பு எடுத்துட்டார், அவள் தங்கிறதுக்கு எப்படி வசதிகள் பண்ணார், அவளை ஜாகிரதையாக எப்படி ஐசின்னு போனார், எவ்வளோ பெரிய பொறுப்பு. பீட்டாதிபதியை 4வது ஏற்படுத்தினார்னா எப்பேற்பட்ட பீட்டாதிபத்தியத்தோட பழக்க வழக்கம் அவருக்கு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். 10,000 பேரை இந்த காரியம்ன்றது தான் விளையாட்டு விஷயமா. ஒரு சின்ன ஒரு பொண்ணு கல்யாணத்தை வச்சுட்டு இந்த கல்யாணத்துக்குள்ள நம்ம படுற பாடு, 100 பேர் நமக்கு ஹெல்ப்பு, கையில் எக்கச்சக்க படம், எல்லாத்தையும் வச்சுட்டு முழிக்கிறோம். இது விட்டு போச்சு, அது விட்டு போச்சுன்னு டென்ஷன், சண்டை, சச்சரவுன்னு போகிறது மனுஷ நிலை. 10,000 பேருக்கு சாப்பாடு போகிறது பார்த்துருக்கோமா? தினம் பிரம்மச்சாரிகள், அதில் பிரம்மச்சாரியாக நிச்சயமாக இருந்திருப்பா, அந்த பிரம்மச்சாரிகள் நன்னா சாப்பிடுவா, அதுக்கு தகுந்த ஆகாரம் கொடுக்க வேண்டாமா? எப்பேற்பட்ட விஷயம் யோஜனை பண்ணி பாருங்க. ஃபிசிக்கலாக யோஜனை பண்ணி பார்த்தா புரியும் பகவத்பாதாவோட அந்த விஸ்தாரம் தெரியும். அவரோட பரந்த மனசு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, 72 மதத்தையும் நான் சொல்கிறது எல்லாமே பெரியவா சொன்னதை திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இது ஆதிசங்கரை பற்றி யாரோ மனுஷா பேசணும்னு வச்சுக்கூடாது, பெரியவா சொன்னதை அப்படியே ரீகேப்சுலேட் பண்ணுறேன், அவ்வளோதான். அவள் இங்கேருந்து அவள் பெருந்தன்மையான மனசை பார்க்கணும். 72 துர்மதம், அந்த துர்மதம்ங்கிற வார்த்தை கூட உபயோகிப்புக்கு வேண அவசியம் இல்லை. மதங்களை விரட்டினாவா, அவள் விரட்டுற போது சாந்திகமாக விரட்டினான், அவளுக்கு உரிய கௌரவத்தையும் மரியாதையும் கொடுத்தாவா. இவரோட இவருக்கு சமம் கொடுக்கக்கூடாதுன்னு இவர் பண்ணி முடித்த கொஞ்சம் காரியங்கள் இருந்ததை மீறி சரி பண்ணுறதுக்கு தான் ஞானசம்பந்தமூர்த்தி வந்து எல்லாத்தையும் முடித்தான்னு சொல்லுவாள். பண்ணணும் இப்படி நடக்கணும் அப்படின்னு. ஆக மொத்தம் இந்த தேசம் தேசமாக இருக்கிறதுக்கு, நம்ம பிராச்சீன தர்மம் பிராச்சீன தர்மமாக இருக்கிறதுக்கு ஒத்தர் தான் காரணம். ஆதிசங்கரர் ஒத்தர் தான் காரணம், ஒத்தரோட தபஸ். அந்த ஆதிசங்கரர் தான் நம்ம பெரிவாளாக வந்திருக்கானா, அப்போ அவளோட தபஸோட அழகு எப்படி இருக்கும், அதோட விஸ்டாஸ் எப்படி இருக்கும், அதோட வீச்சு எப்படி இருக்கும்னு புரிஞ்சுக்கணும். அதிலே நம்ம பெரிவாளை புரிஞ்சுக்கணும். அவ்வளோ பெரிய விஷயம் பகவத்பாதாள் விஷயத்தை ரொம்ப படித்தவாளுக்கு தான் தெரியும், அது படித்தவாளுக்கு தான் புரியும். அது காசியில் அவர் நடந்து போயின்னு இருக்கார். அப்போ இதோ ஒரு சம்பவம் நடந்தது, யாரோ ரெண்டு பேர் பெருசாக சண்டை போட்டுட்டா காசியில், சண்டை போட்டுனா ஒருத்தர் பெரிய சண்டையாக போயிடுத்து காசி ராஜா கொண்டு போய் அவரை நிறுத்திவிட்டா.
அவன் சொன்னான், நீ நீ தான் போய் நான் நான் இப்படி தான் சொன்னேன் இவன் சொன்னான், அவன் மாத்தா அவன் சொன்னான், யார் போய் சொல்கிறான் ராஜா தெரியல, இவன் சொல்கிறது பொய்யா அவன் சொல்கிறது பொய்யா, சாட்சி எதுவும் இருக்காடா, ஒரு சாட்சியும் இல்லைங்கிறான். ஒத்து நீங்கள் சண்டை போட போது யாருமே பக்கத்தில் போகலையாடா, ஒருத்தர் சொன்னான், இல்லை ஒரு மொட்டத்தில் ஒரு சன்னியாசி தேஜஸ்வாக இருந்தார் அவர் போனார் அவ்வளோ அவர் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா, யாரா புழி அவர் என்ன தேடி பிடிச்சா அவர் ஒருத்தர் கிடச்சா அவர் ஐஷன் வந்தான், பகவத் பாதால் தான் அவள் ஐஷன் வந்தான். அவள் ஐஷன் வந்த உடனே வா அவர் கேட்குறார், இவன் ரெண்டு பேரும் சண்டை போட்டா உங்களுக்கு தெரியுமா, இப்போ சண்டை போட்டாலும் தெரியாது, ரொம்ப காரசாரமாக அவள் பேசின்றதா அது நான் அது அது பார்த்து நான் கேட்டேன் அப்படின்னா. அந்த ராஜாவும் பகவத் பாதாலும் சம்ஸ்கிருதத்தில் பேசிக்கிறான், சம்ஸ்கிருதம் அவ்வளோ இயற்கையான மொழியாக இருந்திருக்கு இந்த தேசத்தில். உடனே பகவத் பாதால் அப்படி சொன்ன உடனே ராஜா சொன்னார், அப்படியா அவள் மொழி தெரியுமா, இல்லை அவள் மொழி எனக்கு தெரியாது, எனக்கு அது என்ன அர்த்தம், அவள் என்ன சொன்னா, யா அப்போ யார் சொன்ன உண்மைன்னு கேட்குற ராஜா கேட்குறேன், எனக்கு என்ன சண்டைன்னு தெரியல, அந்த பாஷை எனக்கு தெரியல, அதனால் எனக்கு அந்த மொழி எனக்கு மொழி தெரியாதுனால எனக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னு. ஆடாடாடா இதை நீ உங்களை சாட்சியாக வச்சு நீங்கள் சொல்கிறத வச்சுட்டு இந்த விஷயத்தை என்ன யார் போயினே தெரியல சரி பண்ணலான்னு பார்த்தா இப்போ உங்களுக்கு மொழி தெரியாது இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா, இல்லை 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 அவசரப்படாத அப்படின்னார் பகவத், என்ன ராஜா கேட்குறாரு, எனக்கு மொழி தான் தெரியல, ஏதாவது இவன் முதல்ல என்ன சொன்னான் அதுக்கு இவன் என்ன பதில் சொன்னான், அவன் என்ன பதில் சொன்னான் அதுக்கு இவன் என்ன பதில் சொன்னான், அதை என்னால் திருப்பி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுங்கன்னா, அப்படியே அவள் சம்பாஷையை திருப்பி சொன்னான், தெரியாத பாஷையை ரெண்டு பேர் பேசுகிற போது அதை முள் வாங்கிட்டு அதை மனசில் ரீட்டைன் பண்ணி திருப்பி சொல்கிறது என்ன சாதாரண விஷயமா, இந்த இடத்துல ஈஸ்வரன் தன்மா அப்படிலாம் பார்க்காதீங்க, அவளோட ஹைட் ஆஃப் புத்திசக்தி அவளோடது, அவள் புத்திசக்தி மாதிரி இன்னும் இனிமேல் பூலோகத்தில் ஒருத்தர் கிடையாது பார்த்ததில்ல யாரும், அத்வைத்தத்தை அத்வைத்தம் ஒன்று புதுசாக அவர் அவராக கண்டுபிடிச்ச விஷயம் இல்லை, ஏற்கனவே இருக்கிற சத்தியத்தை அத்வைதத்தை அவர் அவர் பிரகாசப்படுத்தினார், அப்படி பிரகாசப்படுத்தப்பட்ட அத்வைத்தம் அவர் தான் காரணமாக இருந்தாலும் நம்ம மாதிரி இருக்கிற சாதாரண மனுஷாளுக்கு தெய்வ ரூபங்கள் ரொம்ப முக்கியம், அந்த தெய்வ ரூபங்கள்கிட்ட மரியாதையும் அன்பும் செலுத்தினாதான் நம்ம ஒரு ஒரு நிலையில் அத்வைதத்துக்கிட்ட போவோம் அப்படின்னு நம்ம மேலே பரம கருணையோட பரம வாஞ்சியோட எல்லா சுவாமியை பற்றியும் பாடியிருக்கேன், அவர் பாடாத சுவாமியே கிடையாது. நீங்கள் ரொம்ப பிரசித்தியாக இருக்கிற பாண்டுரங்க சுவாமியிலேருந்து நரசிம்ம சுவாமியிலேருந்து காமாட்சியிலேருந்து பரமேஸ்வரன்லேருந்து மகாவிஷ்ணுவிலேருந்து எல்லாத்துக்கும் பாடியிருக்கேன், வேதத்துக்கு அர்த்தங்கள் சொல்லியிருக்க, அவளோட பாஷையை ரொம்ப பிரசித்தி, இப்படி ஒரு டோட்டல் அவதாரத்தை நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்னு பெரியவா சொல்லி, நம்ம நம்மளாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற அந்த பகவத் பாதா ஜெயந்தியில் அவளை தோளில் தூக்கி வச்சுண்டு பேட்டைக்கு பேட்டைக்கு ஜெய ஜெயசங்கர் ஹரஹர சங்கரன் சொல்லிட்டு போக வேண்டியது நம்ம கடமை அப்படிங்கிறா பெரியவா. அதை தவிர்த்து அப்போ புத்தி சாத்துரியம் இருந்தால் அந்த உபநிஷத்துக்கள்லாம் படிக்கலாம், அவள் சொன்ன தர்மங்கள்லாம் சொல்லலாம், அத்வைதத்தை பற்றி பேசலாம், எல்லாம் பண்ணலாம். நம்ம சோமதேவ சர்மான்னு ஒரு இப்போ ஜெயராம் சர்மா கேள்விப்பட்டிருக்கேன், ஸ்ரீவத்ச ஜெயராம் சர்மான்னு ப்ரொஃபஷன்லாம் பண்ணியிருக்கார், அந்த ஸ்ரீவத்ச ஜெயராம் சர்மாவோட அப்பா பேர் ஸ்ரீவத்ச சோமதேவ சர்மா, ரொம்ப வித்வான், நிறைய படித்தவர், சதாச்சாரம்னு தமிழில் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, தர்மங்கள் எல்லாம் படித்து பாருங்கோ, அன்னிலாம் தூக்கமே வராது, அவ்வளோ இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, சின்ன 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 சின்னதாக அப்படியே நம்ம சாஸ்திரங்களை கோத்து கொடுத்துருக்கார், சதாச்சாரம் அப்படியே பேர் கொடுத்துருக்கார், ரொம்ப அழகான புஸ்தகம் தமிழில், சின்னதாக ஒரு 60-70 பேஜ் தான் இருக்கும் அது. அப்படிப்பட்ட சோமதேவ சர்வாக ஒரு வாட்டி பெரியவாட்டை வந்து நமஸ்காரம் பண்ணார், நமஸ்காரம் பண்ணி பெரியவாட்டை சொன்னார், எனக்கு பெரியவா அனுகிரகம் பண்ணும், மெட்ராஸில் வந்து சங்கர ஜெயந்திக்கு உபன்யாசம் பண்ணணும்னு எனக்கு கூப்பிட்ருக்கா, திருவிடமதுரிலையும் சங்கர ஜெயந்திக்கு இப்போ நான் பேசணும்னு அவளும் கூப்பிட்ருக்கா, ரெண்டும் முக்கியம்தான், ரெண்டு சங்கர ஜெயந்தி தான், எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியல, பெரியவா சொன்னால் நான் அது மாதிரி பண்ணுறேன் காத்துன்ருக்கேன் அப்படின்னு பவ்யமாக கேட்டேன். பெரியவா சொன்னால் திருவிடமதூரில் சங்கர ஜெயந்தி பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கியோ அப்படின்னா, இல்லை பெரியவா எனக்கு தெரியல, நான் கேள்விப்பட்டதில்லை சொல்கிறேன் கேளு. திருவிடமதூரில் சங்கர ஜெயந்தி நடந்தது, 5 நாள் உற்சவம், மடத்து சம்பிரதாயம் 5 நாள் பண்ணுவான், 5 நாள் உற்சவம், யானை மேலே சுவாமியை வச்சுட்டு நிறைய வேத பிராமணா உபனிஷத்தும் வேதம் பாராயணம் பண்ணிட்டு சுவாமியோட குளக்கரைக்கு வந்து குளக்கரை சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனை பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி உபனிஷத் பாராயணம் முடிச்சு திருப்பி மேலே தோளத்தோடு சுவாமி வருவா,
ஊர் பக்கத்து பல மடங்கள் இருக்கு, நம்ம பரஹம்ச மடங்கள்லாம் நிறைய உண்டு. அவெல்லாம் யானைகளும் விருதுகளும் அமுச்சுட்டான் அந்த ஊர்வலத்துக்கு. மடத்துலேருந்து யானைகள்லாம் வந்தது, கண்கொள்ளா காட்சி. நிறைய நிறைய மேளதாளத்தோடு நிறைய பிராமணா, நிறைய வேத பிராமணா, நிறைய ஜனங்க, புது ஜனங்க, நிறைய புது ஜனங்க, ரொம்ப ஆசையாக எல்லோரும் கலந்துண்டா. இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போது திருவிட முதல்ல கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சு. அந்த சங்கர ஜெயந்தியை சொல்லுவா, ந பூதோ ந பூதோ ந பவிஷ்யதி, இனிமேல் அப்படி ஒரு சங்கர ஜெயந்தி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லணும். அவ்வளோ அழகாக நடந்தது அந்த தாம்பண தான் சொல்லவா. சங்கர ஜெயந்தி அவ்வளோ நல்லா நடந்தது, என்ன மனுஷ வாழ்க்கை. தாம்பண்ண சங்கர ஜெயந்தி தான் ஆர்கனைஸ் பண்ணதுன்னே முதல்ல சொல்லணும், அதை சொல்லலவா. சங்கர ஜெயந்தி ரொம்ப நல்லா நடந்தது திருவிடமுதூரில். நான் எதுக்கு இப்போ அதை சொல்கிறேன் அப்படின்னா, ஆதிசங்கர் பக்தர்கள்லாம் ஆயிச்சுண்டு மகாலிங்க சுவாமி போய் தரிசனம் பண்ணார். மகாலிங்க சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு பக்தர்கள்லாம் கேட்டாங்க, அத்வைதம் அத்வைதம் சொல்லலே, அதுதான் உண்மையிலே, அதுதான் அதுதான் அல்டிமேட்டாக, அதுதான் பெருசாக, அதுக்கு மேலே தனியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா, அதுதான் சத்தியமா அப்படின்னு கேட்டான். போகபால் சொன்னானா சுவாமியை பார்த்து, எல்லாரும் கேட்குறா அத்வைதம் தான் சத்தியமானு கேட்குறா, ஈஸ்வரன் தான் பதில் சொல்லணும், ஈஸ்வரன் தான் பதில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரனை இந்த ரூபத்தில் இருக்கிறபோது கேட்ட உடனேயே அந்த சிவலிங்கத்துலேருந்து ஒரு கை வெளியில் தானாக வந்து அமானுஷ்யமாக சத்தியம் அத்வைதம் சத்தியம் அத்வைதம் அத்வைதம் சத்தியம்னு 3 வாடி சொல்லி அந்த கை மறைஞ்சு. இது ஆதிசங்கரோட புராணங்களில் இது இருக்குது, இந்த சத்தியங்கள் இருக்குது. மாதவியும் அப்படி நிறைய அவளை பற்றின கிரந்தங்கள் இருக்குது, அதிலெல்லாம் இது இருக்குது. அப்படி அத்வைதம் சத்தியங்கிறத சொன்னது சுவாமியே சொன்னது, ஆதிசங்கர் சாட்சியாக வச்சுட்டு ஜனங்களுக்கு எல்லாரும் கேட்குற மாதிரி சொன்னது இந்த திருவிடமுதூர் தானப்பா. அங்கே தான் இந்த சங்கர ஜெயந்தி இவ்வளோ கோலாகலமாக ஆனந்தமாக நடந்திருக்கு, நம்ம பூத்தோ நம்ம விஷயத்தையும் சொல்கிற மாதிரி நடந்திருக்கு. அதனால் நீ வந்து அங்கேயே போய் பிரவச்சனம் பண்ணு அப்படின்னு நான் பெரியவன் அவர் சொன்னார். பிரவச்சனம் எங்கே பண்ணுறதுன்னு கேட்டு இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் என் காதில் விழுந்தது, ஆனந்தமாக இருக்குது. பெரியவா சங்கர ஜெயந்தி ஆனந்தமாக பண்ண அந்த இடத்துல தான் நான் போய் பண்ணணும்னு, நான் எனக்கு பெரிய பாக்கியம், நான் அங்கேயே போய் பண்ணுறேன், நமஸ்காரம் பண்ணிட்டேன். அப்போது ஆச்சாரியரோட ஜெயந்தியை பெரியவா எவ்வளோ ஆசையாக பண்ணியிருக்கா, எவ்வளோ பெருசாக பண்ணியிருக்கான்னு தெரியணும். சான்ஸ்கிரிட் காலையிலேருந்து பெரியவா கிளம்பினா, ஆதிசங்கர சுவாமி புறப்பாடு ஆரம்பிச்சுடுத்து, மெதுவாக நடந்துருந்தான். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர இந்த கோஷத்தோடு வந்துட்டே இருக்கா. முதல்ல 4 பேர் இருந்தா, 40 பேர் ஆனா, 400 பேர் ஆனா, கபாலீஸ்வர் கோயில் குளத்துக்கிட்ட வரும்போது 4000 பேர் வந்துட்டானா. யானை மேலே பகவத் பாதாள் பின்னாடி பிரிவாக நடந்து வரான். அந்த ஆதிசங்கருக்கு பிரிவாக அபிஷேகம் பண்ணுறதும், அபிஷேகம் பண்ணி ஒரு பிரம்மச்சாரி பண்ணுவார், அந்த அபிஷேகம் பண்ணப்புறம் கல்புராத்தி காட்டுறப்ப பெரியவா நமஸ்காரம் குழந்தை நமஸ்காரம் பண்ணுறதும் ரொம்ப பிரசித்தியான காட்சிகள் பார்க்கலாம். ஆக பகவத் பாதாளோட அவளோட வீச்சை பல பல விஷயங்கள் மூலமாக அவள் கிரந்தங்களை பெருசு பண்ணி அத்வைத விஷயங்கள் பூரா அத்வைத சபையை ஏற்கனவே ஆரம்பித்து நடந்துருக்கு. அத்வைத சபை இன்னும் பிரகாசப்படுத்தி ஆச்சாரியால் இவாதான் அப்படிங்கிறத ரொம்ப எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி பெருசாக சொன்னது யாருன்னா, நம்ம பெரியவா தான். நம்ம பெரியவாளால் தான் ஆதிசங்கரோட பெருமை, நிஜமான பெருமையை உலகம் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அவளே அவளோட முன்னாடி வந்த பெருமையை சொன்ன மாதிரி அவர் பண்ணியிருக்கிறது அவ்வளோ, அதுதான் அங்கே விஷயம். பெரியவா இல்லாத சொல்லி அவர் பெருமை புதுசாக கொண்டு வந்து சேர்த்துள்ள, ஆதிசங்கர் பண்ணியிருக்கிற விஷயம் அவ்வளோ. அப்பேற்பட்ட ஆதிசங்கரோட நேரு பரம்பரையில் அவளே வந்து உட்கார்ந்துட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணி நம்ம அவளை தரிசனம் பண்ணுற பாக்கியம் நமக்கு கிடைச்சதுன்னா, அவளை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை நமக்கு ஏற்பட்டதுன்னா, எவ்வளோ பெரிய புண்ணியம், எவ்வளோ பெரிய பாக்கியம். அதுக்கு காரணமாக இருக்கிற பிரதோஷமாகவும் ஜென்மாபூரம் ஞாபகம் வச்சுக்கணும். இல்லாட்டா நமக்கு எங்கள் பெரிய தரிசனமோ பெரியவோட பெரிய நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ, வித்வான்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம மாதிரி சாதாரண ஜனங்களுக்கு எப்படி தெரியும், வேதம் படித்தவாளுக்கு ஆதிசங்கரை தெரிஞ்சிருக்கலாம், நமக்கு எப்படி தெரிய வாய்ப்பு இருக்குது. சாதாரண ஜனங்களுக்கு ஆதிசங்கரை பற்றி தெரியணும்னா பெரியவாட்ட பக்தி வந்து அங்கே தானாக தெரிஞ்சிடும். அதனால தான் நம்ம மடத்தில் ஜெய ஜெயசங்கரா சொல்கிறது ஒரு பெரிய ஒரு சம்பிரதாயமாக வச்சுருக்கோம். அங்கே ஜெய சந்திரசேகர ஜெய சந்திரசேகர நம்ம யாரும் பாடுறதில்ல. இதோ கல்புராதி சமயத்தில் சந்திரசேகர பாகியமாக பாடுறோமே, இதோத்து பெரியவா புறப்பாடு நடக்கிறது. ஆனால் நம்ம சொல்கிற அந்த வாக்கியம் தானே ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கரா தான்.
அவள் பட்டத்துக்கு வந்த பட்டத்துக்கு இன்னும் பட்டம் வாங்கலை. இப்போ இப்பேற்பட்ட வே பொறுப்பை எனக்கு கொடுக்குறாளே, நான் சின்ன பையனாச்சே, நான் என்ன பண்ணுறது, என்னால் இது பண்ண முடியுமா, எனக்கு நான் வேத அத்தியனம் பண்ணாதவனாச்சே. பிரிவா கவலைப்படுறான், கலவிக்கு போகிற போது கவலைப்பட்டுட்டே போகிறான். 13 வயசு குழந்த, இன்னும் பிரம்மச்சாரியாக தான் இருக்காவா, இன்னும் சன்னியாசம் வாங்கிக்கலை, பீட்டாபிஜத்தை அடையலவா. அப்போ கவலைப்பட்டுட்டே போகிறான். அப்போ ஒரு 10 நிமிஷம் மனசு சமாதானம் மாதிரி தான் இருக்குது. அவளே சொல்கிறா, ராகவன் வீட்டை சொல்லி அது வெளியில் வந்து அந்த விஷயங்கள்லாம் எப்படி சமாதானமாச்சுன்னா, நான் ஏன் கவலைப்படணும்? பெரிவாளோ இது வந்து ஆதிசங்கரோட மடம், சங்கர மடம் தானே, சங்கரரோட மடம், சங்கர மடம், சங்கரர் ஆச்சாரியா அடைஞ்சதுனால நான் சங்கராச்சாரியா. நான் ஏன் கவலைப்படணும்? அவர் மடத்தை அவர் பார்த்துக்கிறார், நான் என் கவலையாது, என் கவலை இல்லை. நான் என்னோட இருக்கிற அறிவை வச்சுட்டு, இருக்கிற புத்தி சக்தியை வச்சுட்டு எப்படி சரி பண்ணுறது, நான் மண்டையை உடச்சிக்க வேண்டாம். அவள்கிட்ட நான் அனுகிரகத்தை கேட்குறேன். யாராவது வேதம் படித்த வந்து கேள்வி கேட்டால் அவளுக்கு உளராமல் பதில் சொல்லணும். அந்த அளவு எனக்கு ஞானம் இருக்கணும். ஆச்சாரியா நீங்கள் அனுகிரகம் பண்ணும், இந்த நிர்வாகம் பண்ணுறதுக்கு எனக்கு வயசு போகாது, அந்த நிர்வாகம் நல்லா நடக்கிறதுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும். அவளை கேட்டால் அவா பார்த்துண்டா, அவா மூடம் அவா பார்த்துண்டா, அவளோட சிஷ்யா அவள் என்னையும் சேர்த்து பார்த்துக்கிறா, இது என்ன இருக்குது அப்படின்னு. 13 வயசில் மிக தெளிவான சிந்தனை அவள் சொன்னான். இதுலேருந்து அவள் 13வது வயசுலேருந்தே யாருங்கிறத காமிச்சுட்டே இருந்திருக்கா. அப்படி பெரியவாளால் கொண்டாடப்பட்ட ஈஸ்வர ஸ்வரூபம் அவளே அதுக்கு ஒரு 2300 வருஷத்துக்கு முன்னாடி அவளே ஆச்சாரியாளாக வந்தால், மறுபடியும் அவளே பெரியவாளாக வந்தாள் அப்படிங்கிறது தான் அது பொருத்தம். அவ்வளவு அவளோட கீர்த்தி மண்டபம், அதாவது ஜெய ஆதிசங்கரர் 4 சிஷ்யாரோட இருக்கிற மாதிரி 6 இடத்துல ராமேஸ்வராதி சுக்ஷேத்திர ஸ்தாபிதாச்சாரிய மூர்த்திகா அத்வைதானந்த பரித துவம் ஜீவ சரதசதம் அப்படின்னு போகம் ராமசாஸ்திரி அவளை புகழ்ந்து பாடியிருக்கா மங்களாசாசனத்தில். பெரியவாளை பற்றி 6 மகாக்ஷேத்திரத்தில் ஆதிசங்கர் கூட 4 பேர் அவள் சிஷ்யா. அந்த அப்பயே அதை வந்து கல்லில் வடித்து மண்டபம் கட்டி எல்லாரும் தரிசனம் பண்ணுற மாதிரி ஆதிசங்கர். ஏன்னா நிறைய பேருக்கு ஆதிசங்கர் தெரியாது. நம்ம ஊரில் எல்லாத்துக்கும் லீவ் உண்டு, எல்லா பெரிய பெரிய ஆச்சாரியாளோட ஜெயந்திக்கெல்லாம் லீவ் உண்டு, ஆதிசங்கருக்கு லீவே கிடையாது. அப்படி இருக்குது நிலைமை. ஒரே ஒரு வருஷம் அவள் 2500 ஜெயந்தியில் மாத்திரம் அப்போ இருந்த கவர்மெண்ட்டுக்கு எடுத்து சொல்லி இது லீவ் விட்டானும்னு பெரியவா சொல்லி அவளும் அதை ஏற்றுட்டு அந்த ஒரு வருஷம் லீவ் கிடச்சிது, அவ்வளோதான். அடுத்த வருஷம் அவளும் அதை விடலை, நீ மட்டும் அந்த லீவ் இல்லை. ஆதிசங்கர ஜெயந்தி நம்மளாக இருக்கிறதுக்கு காரணம் ஆதிசங்கரர் தான். அவர் இல்லாமல் இருந்தால் அவன் எல்லாரும் வேறு வேறு சம்பிரதாயத்தில் வேறு வேறு மத விஷயங்கள் அந்த சடங்குகள் போக வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்போம். இந்த பிராச்சீனமான பழைய மாறாத ஒரு ஈஸ்வரன் மூச்சுலேருந்து வந்து அந்த வேத மதம் இல்லாமல் போயிருக்கும், வேத தர்மங்கள் மறைஞ்சு போயிருக்கும். அதை காப்பாற்றி கொடுத்த பரம ஞானி அவ. அப்போ ஏற்பட்ட ஆதிசங்கரரை அவளை பெரிவா புகழ்ந்த அந்த விஷயங்கள், பெரிவாளே அவ ஆதிசங்கரதான்னு மகான்கள் ஞானிகள் எல்லாரும் ஒருமித்த குரலில் சரணாகதம் பண்ணுற அந்த அழகு, அவள்கிட்ட அபர்மித மாமாத்தில் ஆதிசங்கர பகவத்பாதல் அஷ்டோத்திரம்லாம் பூஜை கிடையாது. மடத்தில் எப்படி பண்ணுறாளோ அதுமாதிரி பகவத்பாதல் அஷ்டோத்திரம் தினமும் உண்டு. 2 கால பூஜை பண்ணுவா காத்தால, இல்லை ஒரு காலத்தில் ஆதிசங்கரோட அஷ்டோத்திரம் உண்டு. அப்படின்னா பெரியவா எப்படி பழக்கியிருக்கணும், அதை என்ன அஷ்டோத்திரம் பண்ணும் பெரியவா சொல்லல, ஆதிசங்கர அஷ்டோத்திரம் பண்ணுறதுக்கு அவளுக்கு அனுகிரகமாக இருக்குது. மாமா பண்ணுவா கரதலையாக சொல்லுவா. ஆதிசங்கர அஷ்டோத்திரத்தை நம்ம எப்படி பெரியவா அஷ்டோத்திரம் சொல்கிற பண்ணுறவாளுக்கு ஒரு பழக்கம் இருக்கோ அதை விட வேகமாக சொல்லுவா அவள், கரதலையாக வருவா அவளுக்கு. இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு, இன்றைக்கும் மாமாத்தில் ஆதிசங்கர அஷ்டோத்திரம் நடந்துட்டுருக்கு. அதனால் இப்போ ஏன் இவ்வளவும் ஏன் சொல்கிறது நம்ம நினச்சி பார்த்துக்கணும். பெரியவா இவ்வளோ அவளை புகழ்ந்துருக்கா, அவள் கிரந்தங்கள் இவ்வளோ வேதத்தை காப்பாற்றி கொடுத்துருக்கா. பெரிய அவளை நினச்சிண்டா, பெரியவாளை நினச்சிண்டா மாதிரி அவள் ரெண்டு பேரையும் ரெண்டு ஆச்சாராலையும் சேர்ந்து நினச்சிண்டு இதுதான் கற்றுக் கொடுத்த காமிச்சு கொடுத்த மாமாவும் நினச்சிண்டு ஆதிசங்கரோட ஜெயந்தியில் ஜெய ஜெயசங்கரா சொல்லி அவள் பரம க்ஷேமத்தன் மழையினா அவள் அனுகிரகம் பண்ணும் பிரார்த்தனை பண்ணிப்போம். ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. என்னாவுடைய விரிவாக போற்றி, என்னாட்டவர்க்கும் விரிவாக போற்றி, சர்வஜா சர்வவியாபி விரிவாக சரணமாய பிறப்பிற்கும் மகாபிரிவாடி போற்றி.